பெயர் ஆர் கோவிந்தசாமி. திருமணிமுத்தாறு உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம், வீரபாண்டி ஒன்றியம், சேலம் மாவட்டம் இதனுடைய மேலாண்மை இயக்குனராக இருக்கேன். இந்த மத்திய அரசினுடைய வேளாண்மை திட்டங்கள் வந்து விவசாயிகளை ஒரு வியாபாரிகளாக மாற்றக்கூடிய திட்டமாக இருக்குது. விவசாயிகள் சொல்லக்கூடிய சிறு சிறு விஷயங்களை நிவர்த்தி செய்தால் விவசாயிகள் வந்து நேரடியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் நேரடியாக ஏற்றுமதி செய்து தங்களுடைய வருவாயை பெருக்கிக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அமைப்பதன் மூலமாக சிறு குறு விவசாயிகள் வந்து 1000-1500 சிறு குறு விவசாயிகள் பயனடைகிறாங்க. அவங்க வந்து வியாபாரிகளாக மாறுறாங்க. அதனால இடைத்தரகர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ஒழிஞ்சிடுறாங்க. அதனால விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை ஆதாரங்களை கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமா விவசாயிகளை வந்து ஒரு வியாபாரிகளாக மாற்றுறது தான் மத்திய அரசினுடைய நோக்கமாக இருக்குது. ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய சிறு சிறு விஷயங்களை நிவர்த்தி பண்ணமா இந்த திட்டம் வந்து பெரிய அளவில் இந்திய அளவில் வரவேற்கப்படும். எங்கள் பகுதியை பொறுத்த அளவுக்கு நாங்கள் தென்னை உற்பத்தி, சிறுதானிய உற்பத்திகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து விவசாயிகளுக்கு முன்னாடி கிடைச்சிக்கிட்டு இருந்த விலையை விட இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு 10-20% விலை வந்து அதிகமாக கிடைக்குது. அதுக்கு ஒரே காரணம் வந்து இடைத்தரகர்களை ஒழிச்சதுனால மட்டும்தான். அந்த இடைத்தரகர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பணத்தை வந்து இப்போ விவசாயிகளுக்கு நேரடியாக போய் சேருது. இந்த நேரடியாக போய் சேர்றதுக்காக நபார்டு, ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம், இந்திய அரசினுடைய வேளாண் அமைச்சகம் இவங்கெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு, அதுவும் குறிப்பாக சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக இந்த உழவர் உற்பத்தி அவர்கள் அமைக்கிறது மூலமாக விவசாயிகளுடைய வருமானம் பாரத பிரதமர் சொன்ன மாதிரி 2020-2022 இரு மடங்காக ஆயிரும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அது கண்டிப்பாக நடந்துடும். நன்றி, வணக்கம்.